துணையே இல்லை, நீர் விலகவில்லை, உங்க கரமோ கைவிடவே என்னும் விட்டு கொடுக்காதவ, என்ன நடத்துகின்றவ, என்னை பாதுகாப்பவ என் நேச நேரே. இதுவரை என்ன விட்டு கொடுக்காதவ, நடத்துகின்றவ, என்னை பாதுகாப்பவ என் நேச நேரே. விட்டு கொடுக்காதவ, என்ன நடத்துகின்றவ, பாதுகாப்பவ என் நேச நீரே. அப்பாவை பார்த்து, என்ன விட்டு கொடுக்காதவ, என்ன நடத்துகின்றவ, என்னை பாதுகாப்பவ என் நேச நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டி நீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தி நீ. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டி நீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தி நீ. கொடுக்காதவ, என்ன நடத்துகின்றவ, என்னை பாதுகாப்பவ என் நேச நீர். இதுவரை என்ன விட்டு கொடுக்காதவ, நடத்துகின்றவ, என்னை பாதுகாப்பவ என் நேச நீர். பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தி நீ, உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தி. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தி நீ, உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தி. விட்டு கொடுக்காதவ, என்னை நடத்துகின்றவ, என்னை பாதுகாப்பவ என் நேச நீரே. என்ன விட்டு கொடுக்காதவ, என்னை நடத்துகின்றவ, என்னை பாதுகாப்பவ என் நேச நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே உதவினாரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரைக்கும் இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் எங்களையும் கண்டீரே,
எப்படி நாங்க நன்றி சொல்வோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி எங்களை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி எங்களை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தூபம் போபங்கள் ஏற்று கொள்ளும்மையா, மாலை பறி போல கைகளை உயர்த்தி நோக்கி கதருகிறே. இறைவாய் உதவி செய்யும், உம்மை நோக்கி கதருகிறே. இறைவாய் உதவி செய்யும், தூபம் போல் ஜபங்கள் ஏற்று கொள்ளும்மையா. விடியலுக்கா காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும், விடியலுக்கா காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும், என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காய் தேங்குதையா. என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காய் தேங்குதையா. உம்மை நோக்கி கதருகிறே, விரைவாய் உதவி செய்யும், தூபம் போ ஜபங்கள் ஏற்று கொள்ளும்மையா. பாலை பறி போல கைகளை உயர்த்த இந்த காலை நேரத்துல நாங்க உயர்த்தி நோமையா. இறைவான பரிசு
நீர்தானையா, நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா, நிறைவான பரிசு நீர்தானையா, நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா, போவா போவா போர்வையால் ஓடுமையா, ஏசையா ஏசையா அன்பினால் எங்களை ஓடுமையா, வேதனையோ வேறு சோதனையோ ஏதுமேல்னே பிரிக்காதையா, வேதனையோ வேறு சோதனையோ ஏதுமேல்னே பிரிக்காதையா, போவா போவா போர்வையால் ஏசையா அன்பினால் ஓடுமையா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ, உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதிபோல பெய்யும் பரிசுத்த மழையாக பொழியும் பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே மழையாக பொழியும் மழையாக பொழியும் ஆவி ஆவியே மழையாக பொழியும் ஆவி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேறு துணையே இல்லை, நீங்க விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் ஆண்டவர் நம்மோடு நமக்கு உதவி செய்கிற அவருடைய கிருபையை குறித்து அநேக காரியங்களை பேசிக்கொண்டு வருகிறார். நாமெல்லாம் நிற்கவே முடியாத ஆட்கள். எஸ்,
நிற்கிறதுக்கே நமக்கு என்ன இல்லை, பலனே இல்லை. ஆனாலும் நாம் நிலை நிற்கிறோன்னா அதுக்கு காரணம் அவருடைய கிருபை, அவர் நமக்கு செய்கிற உதவி, சமயத்துக்கேற்ற உதவி உதவிகள். நிற்க முடியாத ஒரு ஆள் நிலைச்சு நிற்கிறான்னா அது அதிசயம் இல்லை. ஆமென். மற்றவங்களுக்கு அது அதிசயமா என்னன்னு தெரியல, அவனுக்கு முதல்ல அது அதிசயம். அதிசயம் நம்மளால நிக்கிறதுக்கே நமக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. பலன் இல்லை. எப்படா நம்ம இந்த பிரச்சனையில நிலைச்சு என்ன செஞ்சோம், நின்னோம், நிக்கிறோம். நிற்க பலன் இல்லாதவனை இந்த தேவன் அவனுக்கு செய்கிற சமயத்துக்கு ஏற்ற உதவி, ஏற்ற சமயத்தில் அந்த மனிதனுக்கு அவர் செய்கிற சகாயம், அவனை நிற்க முடியாத சூழ்நிலையிலையும் அவன் என்ன செய்கிறது, நிற்கவும் நிலை நிற்கவும் பண்ணுகிறது. நம்மெல்லாம் யாரு, நிற்கிறதற்கே நமக்கு என்ன இல்லாத ஆட்கள், பலன் இல்லாத ஆட்கள், பலன் இல்லாத ஆட்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இப்ப எப்படி நிக்கிறேன், நிலைச்சு நிலைச்சு நிக்கிறேன். ஹல்லேலூயா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா. நிக்க முடியாத இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம வாழ முடியாதையா. நன்றி ராஜா. கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிலைச்சு நிக்கிறத பாக்குறப்ப அநேகர் மலைச்சு போயிட்டாங்க. நம்ம நிலைச்சு நிக்கிறத பார்த்து நிறைய பேர் மலைச்சு போயிட்டாங்க, மலைச்சு போயிட்டாங்க. எப்படி அவன் எப்படி என்ன செய்யறான், நிலைச்சு நிக்கிறான், நிற்கவே முடியாது. இதுல எப்படி ஒருத்தன் நிலைச்சு என்ன செய்யறான், நிற்கிறான். அதுக்கு காரணம் அவன் சொல்லுவான், இதுல மலைச்சு நிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, நானும் அப்படித்தான் இருக்கேன். இந்த நிலை பெயராத கிருபை தான் என்னை நிலைச்சு நிக்க வச்சிருச்சு. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது அவர் கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. சரி, நம்ம நீங்க எதை நினைச்சதும் கலங்க வேண்டாம். என்னால் இந்த காரியத்தில் நிற்கிறதுக்கே எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை இன்னைக்கு மயங்கி கலங்கி தயங்கி திகச்சு போய் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுட்ருக்குறீங்க. ஆண்டு சொல்கிறார், ஓம்பலத்தில் உன்னால் நிற்க கூட முடியாது, ஆனால் நிலை பெயராத, உன்னை விட்டு விலகாத, உன்னை விட்டு எடுபடாத என்னுடைய அந்த கிருபையினால இந்த புயலின் மத்தியிலே நீ நிலைச்சு நிற்பன்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. என்ன செய்வ, நிலைச்சு நிற்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்களை பார்த்தோன்னே ஃப்ளோ வருது, நான் என்ன செய்ய, உங்களை பார்க்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றார், நிற்க பலன் இல்லை, ஆனால் என்ன அதிசயம்னா இதன் மத்தியிலே நான் நிலைச்சு நிற்க என் தேவன் எனக்கு பாராட்டுகிற இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த காலை நேரத்துலையும் நான் வேற எதையும் நம்பலை, என்னைய இந்த சூழ்நிலையிலே நிலைச்சு நிற்க வைக்கிற உம்முடைய கிருபையை மாத்திரம் நான் நம்புகிற ஆண்டவரே. அந்த கிருபையை நம்புகிற எந்த மனுஷனும் விட்கப்பட்டு போக இந்த தேவன் விடவே மாட்டார். அதுக்கு பதிலாக நாம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தான்
கிருபை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போகல, வெட்கப்பட்டு போகல, அதிசயப்பட்டு அதிசயப்பட்டு பூரிக்க பூரிக்க. சொல்லுங்க, பூரிக்க பூரிக்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வசனம் இருக்கல, உன் இருதயம் என்ன செய்யும்? அதிசயப்பட்டு பூரிக்கும் பூரிக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க, பூரிக்கும் பூரிக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல பூரிக்கிற மாதிரி ஆமென் சொல்லுங்க. ஆமென். கடற்கரையினுடைய திரள் கூட்டம் என்ன செய்யுமா? உன் வசமாக திரும்பும் திரும்பும். ஜாதிகளினுடைய திரள் சேனை உன்னிடத்துக்கு ஓடி வரும். ஆமென் சொல்லுங்களேன். 65 ஏசாயா. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் இருதயம் என்ன செய்யுமா? அதிசயப்பட்டு பூரிக்கும். வசனம் என்ன? ஏசாயா 65 அஞ்சு. உன் இருதயம், அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் பூரிக்கும். ஹல்லேலூயா. இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் பூரிக்கும். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு 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 கிரியைய நமக்கு செய்ய இந்த தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். திகச்சு போய் கலங்கி போய் நான் நிற்க என்னை விட மாட்டீங்க. அதுக்கு பதிலாக நான் உமக்கு முன்னாடி எப்படி நிற்க போறேன்னா, அதிசயப்பட்டு பூரிச்சு பூரிச்சு. ஹல்லேலூயா. என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிறது பூரிக்கத்தக்க விதத்தில் என் சார்பில் நின்று கிரியை செய்கிற தேவனே, நான் உம்மை மாத்திரம் நம்புறேன். எஸ். ஹல்லேலூயா. நான் வேற எதையும் என்ன செய்யலை. நம்பலப்பா. ஏசியா தீர்க்கதரிசன் புஸ்தகம் 41:10 வாசிக்கிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். சொல்லுங்க. ஆமென். அவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் தாங்குவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஆண்டவருடைய அழுத்தமா நமக்கு சொல்ல விரும்புற ஒரு வெளிச்சம் என்னன்னா, அந்த என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் தாங்குவேன். எல்லாரும் சொல்லுங்க, தாங்குவேன் தாங்குவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை தாங்குகிறவர் மட்டுமல்ல, நம்மளை தாங்கி தாங்கி நடத்துறவர். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்பிருந்து தாங்கினாரா? தாயினுடைய கற்பத்திலிருந்து நம்மளை என்ன செஞ்சாரா? தாங்கினாரா? முதிர் வயது மட்டும் என்ன செய்வேன்றாரு, அப்படியே அப்படியே நான் உங்களை என்ன செய்வேன், தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவேன், சுமப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கற்பத்தில் அடிக்கடி நான் சொல்ற காரியம், தாயினுடைய கற்பம் நம்மளை தாங்கல, கற்பத்தில் பையி தாங்கல, கற்ப பையி தாங்கல, அவருடைய கையை தான் தாங்குச்சு அப்படி. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கற்ப பையி ஸ்ட்ராங்கா இருந்ததுனால நாம பிறந்தோங்கிறதுன்னு இல்லை, அவர் கையி ஸ்ட்ராங். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோ என் தாய் என்ன கையில ஏந்துவதற்கு முன்பாகவே நான் கற்ப பையில இருக்கிறப்ப அந்த பையவே அவர் கையை தான் தாங்கி பிடிச்சு. எஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்பிருந்து தாங்க ஆரம்பிச்சாரு? எது வரைக்கும் தாங்குவாரா? முதிர் வயது வரைக்கும். முதிர் வயது மட்டும், நிறைய வயது மட்டும் என்ன செய்யும்? அப்படியே தாங்குவேன், நான் தாங்குவேன், ஏந்துவேன், தப்பு விப்பேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏசாயா 46:3-4. 46:3-4 பாருங்க. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது மட்டும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு விப்பேன், தப்பு விப்பேன். ஹல்லேலூயா. குழந்தைய எல்லாரும் தூக்குவாங்க, கொஞ்சுவாங்க, தாங்குவாங்க, ஏந்துவாங்க. வயசான காலத்தில் நம்மளை யாரு தாங்குவா, ஏந்துவா? சுமப்பா சுமப்பா. ஹல்லேலூயா. குழந்தையை சுமக்கிறது அவ்வளோ அவ்வளோ சந்தோஷம். ஆனால் வயசான ஆட்களை சுமக்கிறது, முதிர் வயதான நபர்களை சுமக்கிறது ரொம்ப
வேப்பங்காயம் என்ன செய்யுது? கசக்குது, கசக்குது. ஆனால் தெய்வம் சொல்கிறாரு, நான் உங்களை குழந்தையாக இருந்தப்போ மட்டும் இல்லை, கற்பத்தில் இருந்த பொழுது மட்டும் இல்லை, உங்கள் முதிர் வயது மட்டும் நான் உங்களை என்ன செய்வேன்? தாங்குவேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த தாங்குறது இதுதான் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் காலையில் நமக்கு இன்சிஸ்ட் பண்ண விரும்புகிறார். எப்பவுமே நம்மளோடு இருக்கிற உறவுகள் அவங்களுக்கு நாம் ஒரு சுமையாக இருக்கிறத விரும்புகிறதே இல்லை. ஹல்லேலூயா. அவங்களுடைய என்ன, யாராவது நாம் யார் அவங்களுக்கு சுமையாக இருக்கிறாங்களோ அவங்கள தாங்க வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு என்ன செய்கிறது உண்டாகிறதுனால அவங்க யாரை என்ன செய்ய விரும்புறதில்ல, சுமக்க விரும்புறது இல்லை. சுமையா இருக்கிறத ஏன் யாரும் விரும்பாம இருக்கிறாங்க அப்படின்னா, அதை வந்து என்ன செய்யணும், இவங்க போட்டு தாங்க வேண்டி இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. வேறு துணையே இல்லை, வேறு துணையே இல்லை, நீர் விலகவில்லை, கரமோ கைவிடவே இல்லை, வேறு துணையே இல்லை, நீர் விலகவில்லை, கரமோ கைவிடவே இல்லை, என் நெருக்கத்திலே என் துணையாயிரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே, என் நெருக்கத்திலே என் துணையாயிரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே. அப்ப ஏன் அடுத்தவங்களுக்கு நாம சுமையா இருக்கிறத அவங்க விரும்புறது இல்லைன்னா, அவங்க கையில் நம்ம போய் விழுந்தோம்னாலே நம்மளை அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு, தாங்க வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. நம்மளை தாங்கிறது மனுஷனுக்கு சுமை, ஆனால் தன்னோட பிள்ளைகளை தாங்கிறது தேவனுக்கு ஒரு சுகம். ஹல்லேலூயா. தாங்கிறத மனுஷன் சுமையாக பார்க்குறான், ஆனால் தம்முடைய பிள்ளைகளை தாங்கி தாங்கி நடத்துறத தேவன் சுகமா சுமையா பார்க்காம சுகமா பார்க்கிறார். ஆமென். டேய், உன்னை தாங்குறது எனக்கு சுகம்டா. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாங்குறது மட்டும் இல்லை, உன்னை தாங்கி 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 நடத்துறது. ஹல்லேலூயா. என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை என்ன செய்வேன், தாங்குவேன், தாங்குவேன். ஹல்லேலூயா. அப்ப ரெண்டு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினார். நம்மளா ஒரு காரியத்தை பிடிச்சிட்டு தொங்குறது வேற, நம்மள ஒரு காரியம் பிடிச்சு தாங்குறது வேற. ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு ஈஸியா கஷ்டம் வந்தா எதையாவது பிடிச்சிட்டு என்ன செய்ய விரும்புறான், தொங்க விரும்புறான். ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உன்னை பிடிச்சு தாங்க விரும்புறேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பிடித்து கொண்டு தொங்குற காரியம் இல்ல, நம்மள பிடிச்சு தாங்குற அவருடைய நீதியின் வலது கரம் பாருங்க, அதுதான் நம்மளை என்ன செய்ய போகுது, கரை சேர்க்க போகுது. ஆமென். நாம அதிசயப்பட்டு நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்க அற்புதங்களை அந்த கரம் தான் செய்ய போகுது. எஸ். ஹல்லேலூயா. அதனால பாடலாம், வேறு துணையே இல்லை, நீர் விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே இல்லை, வேறு துணையே இல்லை, நீர் விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே இல்லை. அப்ப ஆண்டவர் இந்த காலையில சொல்றாரு, நீங்க பிடிச்சிட்டு தொங்குற காரியம் இல்ல, உங்களை பிடிச்சு தாங்குற காரியம் தான் உங்களுக்கு அரசே இருக்கும். ஹல்லேலூயா. நாம எதையாவது பிடிச்சிட்டு தொங்கினோம்னா, அல்லது யாரையாவது பிடிச்சிட்டு தொங்கினோம்னா, அவங்க நம்மளை கைவிட்டுருவாங்க. ஆனால் நம்மளை பிடிச்சு தாங்குற அவருடைய கரம் நம்மளை ஒருபோதும் கைவிடவே செய்யாது. ஆமென்.
அவர் நம்மளை விட்டு விலகவும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை. கைவிடுவதும் இல்லை. சொல்ல போனா நம்ம கரத்தை பிடிச்சதே நம்மளை கரை சேர்க்கணுங்கிறதுக்காக. அப்ப நமக்கு ஒரு 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 சிக்கல் வந்த உடனே, ஒரு சிரமம் வந்த உடனே, நாம நாம கரை சேரும்படி யாருடைய யாருடைய எதையாவது யாருடைய கரத்தையாவது என்ன செய்ய விரும்புறோம், பிடிக்க விரும்புறோம். அதை பிடிச்சிட்டு என்ன செய்ய விரும்புறோம், அப்படியே தொங்க விரும்ப தொங்குறோம். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு ஈஸியா வருது எதையாவது பிடிச்சுக்கிட்டு தொங்குவது, தொங்குவது ஈஸியா வருது. ஆனா விசுவாசம் வந்துருச்சு அப்படின்னா அவன் பார்வை மாறுது. எதையும் பிடிச்சு தொங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவருடைய கரம் என்ன இந்த சூழ்நிலையில தாங்க தாங்கி தாங்கி நடத்த போதுமானதா இருக்கு. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் கை விடுறான் மனுஷன்னா, சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, கை பொறுக்குது அவனுக்கு. ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் நம்ம கை பொறுத்துருச்சுனாலே கை விட்டுருவோம். எஸ், ஹல்லேலூயா. நம்மளை யாராவது பிடிச்சி தொங்குறப்ப, டேய் விடுறா, என் கை என்ன செய்யுது, வலிக்குது, உருக்குது, வலிக்குதுனாலே நான் என்ன பண்ணி விட்டுருவேன், ஒத்தடி விட்டுருவேன், கழட்டி விட்டுருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பவுமே மனுஷன் தனக்கு வலிக்காம தன் கை பொறுக்காம தான் உதவி செய்ய விரும்புறான். ஹல்லேலூயா. ஆனா என்னோட ஆண்டவருடைய கரம் பொறுப்புள்ள கரம். எஸ், பொறுப்புள்ள கரம் தான் நம்மளை கரை சேர்க்கிற கரம். ஆமென். பொறுப்புள்ள கரம் தான், பொறுப்புள்ள அந்த நீதியின் வலது கரம் தான் நம்மளை தாங்கி தாங்கி நடத்துற கரம். எஸ், ஹல்லேலூயா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் ஆரம்ப நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட அந்த புதுசில் சரியாக நாலா புறமும் சிக்கல் சூழ்ந்து கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்து கரை சேர முடியாத இருந்த அந்த நாட்களில், ஒரு பக்கம் ஆண்டவரை ஃபாலோ பண்ணாலும் இன்னொரு பக்கம் நான் மலை போல் நம்பிக்கொண்டிருந்த ஒரு நபர் யாருன்னா என்னுடைய ஆருயிர் நண்பன். ஹல்லேலூயா. அவர் அப்போ லண்டனில் இருந்தார். அந்த நேரத்தில் எனக்கு சிரமங்களுக்கு அவன் தான் உதவி செய்வான். அப்போ ஒரு பக்கம் ஆண்டவரை பார்த்தாலும் இன்னொரு பக்கம் நம்முடைய உயிர் நண்பன் நம்ம என்ன செய்வான், கரை சேர்ப்பான் அப்படின்னு சொல்லி ஓயாமல் வாரத்தில் 3 நேரம் 4 நேரம் அவனுக்கு தான் கால் பண்ணுவேன். அப்போல்லாம் அந்த டெலிஃபோன் ட்ரங்கால் தானே, அந்த மாதிரி எஸ்டிடி பூத்தில் போய் உக்காந்து ஃபோன் பண்ணி அவன்கிட்ட பேசுறது. என்னென்னா எப்படியாவது நீ என்ன செஞ்சிரு, நான் லண்டனுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிரு, அங்கே நான் வந்து ஏதாவது பைபிள் ஸ்கூலில் படிக்க போகிறேன், படிச்சுக்கிட்டு நான் அப்படியே ஏதாவது ஒரு வேலை செஞ்சு ஒன்ன மாதிரியே நானும் கரை சேர்ந்துடலான்னு என்ன செய்கிறேன். ஏன்னா அவன் வேலை செஞ்சுட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நானும் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறான்னு சொல்லி அவனும் என்ன பண்ணான்னா ட்ரை பண்ணுறான். அப்போ எனக்கு உள்ளுக்குள்ளே ஆண்டவரை தேடினாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய மலை போல் ஒரு நம்பிக்கை, எப்படின்னா எப்படியாவது நம்ம எங்கே போயிட போகிறோம், அவனோட சேர்ந்து நம்மளை லண்டனுக்கு போயிடலாம், அங்கே போய் ஒரு பகுதி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு பைபிள் ஸ்கூல் படித்த மாதிரியும் ஆச்சு, பகுதி நேரம் வேலை செஞ்ச மாதிரியும் ஆச்சு, கடனை அடைச்ச மாதிரியும் ஆச்சுன்னு ஒரு 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 லண்டன் பயணத்தின் மூலமாக பல மாங்காய் அடிக்க நினச்சேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியில் என் ஃப்ரெண்டே அங்கேருந்து பெட்டியை காலி பண்ணிட்டு ஊருக்கு வர்ற மாதிரி பரிதாபமான நிலைமை அவனுக்கே உண்டாகி அவன் இங்கே வந்துட்டான். அப்போ மலை போல் நாம் நம்புற ஒரு உறவை பிடிச்சி என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம், தொங்க ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. கரை சேர்க்குன்னு பார்த்தா நான் எதை பிடிச்சி தொங்கணும் அதுவே அருந்து கீழே விழுந்துருச்சு. எஸ், என்ன தெரிஞ்சு அதுவே அருந்து கீழே விழுந்து அருந்து கீழே விழுந்துருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வேலை அவரை நம்ம அவரை பிடிச்சதுனால இல்லை, அவர் கரை நம்மளை தாங்கினதுனால இத்தனை வருஷம் இந்த பயணம் இனிதா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு முறை ரெண்டு முறை தாங்கல, தாங்கி தாங்கி நடத்தினது நமக்கு நாம சும, ஆனா அவருக்கு அது என்னது, நம்மளை தாங்குவது அவருக்கு சுகம், ரொம்ப பிடிச்ச ஒரு சுகம். நம்மளை தாங்கிறது போல அவருக்கு சந்தோஷம் தரக்கூடிய, அவரை மகிழ பண்ணக்கூடிய ஒரு சுகம் அவரை பொறுத்த வரைக்கும் வேற ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த அளவு
அதை சுகமா நினைச்சதுனால தானே நாம சுமக்க வேண்டிய சுமைய அவர் நமக்காக சிலுவையில் சுமந்தார். புயலில் சிக்குண்ட சிறுவோடம் நானே. Thank you, Appa. பரண்ட வயல்வெளி நான் தானே. புயலில் சிக்குண்ட சிறுவோடம் நானே. Thank you, Appa. வறண்ட வயல்வெளி நானே. என் தேகம் எல்லாம் பலவீனம் தானே. என் தேகம் எல்லாம் பலவீனம் தானே. தூக்கி நிறுத்தி நீரே பலப்படுத்தி நீரே. தூக்கி நிறுத்தி நீரே பலப்படுத்தி நீரே. துணையே இல்ல நீர் விலகவில்லை. கரமோ கைவிடவே இல்லை. வேறு துணையே இல்ல நீங்க விலகவில்லை. கரமோ கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் ஏன் அவர் கரத்தில் என்னை தாங்குற அவருடைய கரத்தில் என்னால் விழ முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா, என் இயல்பை எதையாவது பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கிறது தான். ஹல்லேலூயா. கை விழிச்ச உடனே இந்த கையை மாற்றிடுவேன். நிறைய எனக்குன்னு சில நம்பிக்கைகள்லாம் வச்சுருந்தேன். அந்த நம்பிக்கையில் பிடிச்சிட்டு என்ன செய்யறது? தொங்குறது. தன்னம்பிக்கை தம்பி, உன்னால முடியும் தம்பி. முடியும் தம்பி. நீ நினைச்சா எதை என்ன செய்யலாம் தம்பி? சாதித்து விடலாம் தம்பி. இந்த மாதிரி அந்த 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 சைக்காலஜி அல்லது இந்த பாசிட்டிவ் திங்கிங் அல்லது இவர் சொன்னது அல்லது அவர் சொன்னதுன்னு சொல்லி இந்த மாதிரி காரியங்களை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டே தெரிஞ்சேன். நான் எதையெல்லாம் பிடிச்சி தொங்கினோ அது எதுவுமே எனக்கு உதவி செய்ய வரல. என்ன சொல்ல போனால், எந்த இடத்துல எனக்கு கை கொடுக்கணுமோ அந்த இடத்துல அது எல்லாம் என்ன செஞ்சிச்சு? கை விட்டுச்சு. ஹல்லேலூயா. ஆனால் அன்னைக்கு உள்ள வாழ்க்கை, 30 வயசுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கையை திரும்பி பார்த்தா எத்தனை காரியங்களை பிடிச்சி நாம் தொங்கினோம். எல்லாமே நம்மளை என்ன செஞ்சிச்சு? கை விட்டுச்சு. ஆனால் 30 வயசில் இந்த தேவன் நம்மளை சந்தித்து அவருடைய நீதியின் வலதுகரத்தை கொண்டு நம்மளை தாங்கவும் தாங்கி தாங்கி நடத்தவும் ஆரம்பித்தாரே. இதுவரைக்கும் இந்த பயணம் இனிதாக இருக்கு. ஹல்லேலூயா. இனிமேலும் இந்த பயணம் எப்படிதான் இருக்க போகுது? இனிதாகவே இருக்க போகிறது. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் தெளிவா ஒரு காரியத்தை அழுத்தமா சொல்றாரு, நீங்க எதை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அது நிச்சயமா உங்களுக்கு உதவ போறது இல்லை, உங்களுக்கு கரை சேர்க்க போவதும் இல்லவே இல்லை. இதுவரை தாங்கின தேவன் இனிமேலும் உங்களை தாங்கி ஏந்தி சப்பவிச்சு உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்க பெரிய காரியங்களை செஞ்சு தம்முடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்புறீங்களா நீங்க? ஆமென். என் நெருக்கத்திலே என் துணையா நீரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றி நீரே. என் நெருக்கத்திலே என் துணையா நீரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றி நீரே. நல்லா இருக்கு. இந்த மாதிரி கடலளவு சொந்தங்கள்ானே, அதில் வானளவு பிரிவுகள் தானே. கடலளவு சொந்தங்கள் தானே, அதில் வானளவு பிரிவுகள் தானே.
நான் நம்பினோரும் என்னை நம்பலையே நான் நம்பினோரும் என்னை நம்பலையே என்னை ஆரவணைத்த என் தகப்பன் நீரே எங்களை ஆரவணைத்த தகப்பன் நீரே வேறு துணையே இல்லை நீர் விலக உம் கரமோ கைவிடவே இல்லை கடலளவு என்னவா கடலளவு சொந்தங்கள் அதில் வானளவு பிரிவுகள் வானளவு உறவுனா பரிவு காட்டுறது தான் உறவு ஆனா இங்க உறவு எல்லாமே பிரிவா இருக்கு எஸ் ஹல்லேலூயா உறவு எதுக்கு பரிவு காட்ட பரிவு காட்ட வேண்டிய உறவுகள் என்ன செய்யுது பிரிஞ்சிருக்கு பிரிஞ்சு நிக்குது உறவுனாலே அங்க பிரியம் இருக்கணும் ஆனா இங்க உறவுனால என்ன இருக்கு பிரிவு இருக்கு பிரிவு இருக்கு ஹல்லேலூயா ஆனா இந்த தெய்வம் சொல்றார் நான் உன்னை விட்டு பிரியாத உன் மேல பிரியம் வச்சிருக்கிற பிரியாத நேசர் பிரியாத நேசர் சங்கீதம் 75 ஒரு அற்புதமான காரியம் இருக்கு பாருங்க சங்கீதம் 75:4 வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேயுங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன் உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள் இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள் கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் இந்த துன்மார்க்கனுக்குனே ஒரு கொம்பு இருக்கு என்ன இருக்கு கொம்பு கொம்பு அது என்ன கொம்புனா அவனுக்கு இருக்கிற வீம்பு தான் அவனுடைய கொம்பு சொல்றான்ல வீம்பு பிடிச்சவன் அப்படின்றாம்ல அழகானம் பிடிச்சவன் வீம்பு மனுஷனாலே அவன் இருக்கிறது வீம்பு வீம்பு தான் அவனுடைய கொம்பு கொம்பு அந்த வீம்புங்கிற கொம்பை வச்சு நம்ம என்ன செய்ய விரும்புறான் குத்த விரும்புகிறான் முட்ட விரும்புறான் குத்த விரும்புறான் ஹல்லேலூயா மாடுக்கு கொம்பு இருக்கிறதுனால தான் அது என்ன செய்யுது விரட்டுது முட்டை வருது விரட்டி முட்டை வர்றது அந்த காட்சி நம்மள மிரட்டுது எஸ் ஹல்லேலூயா கொம்பை வச்சுக்கிட்டு நம்மள விரட்டுறது நம்மள என்ன செய்யுது மிரட்டுது இந்த பார்வோனுக்கு இருக்கிறது எல்லாமே வீம்பு பிடிச்சவன் அவனை மாதிரி வீம்பு பிடிச்சவன் யாருமே இருக்க முடியாது எப்பவுமே இருதயத்துல எவனுக்கு கடினம் இருக்கோ அவனுக்கு கட்டாயம் என்ன இருக்கும் வீம்பு இருக்கும் இந்த மன கடினத்தையும் வீம்பையும் பிரிக்க முடியாது எங்க அக்கா மடம் தங்கச்சி மடம் மாதிரி அவன் தான் வழி அனுப்பி வச்சான் இன்னொரு பக்கம் என்ன பண்ணி போட்டு செங்கடல் அடைச்ச உடனே மனசுல வீம்பு வந்துருச்சு ஹல்லேலூயா செங்கடல் அடைச்சு கிடக்கு இவன் வகையா என்ன செஞ்சான் சிக்கல்ல சிக்கிக்கிட்டான்னு சொல்லி இப்ப முட்டுச்சந்தில நிறுத்தி முட்டை வருது செங்கடல் முன்னாடி வேற எந்த பக்கமும் போக முடியாது வனாந்திரம் என்ன பண்ணிருச்சு நல்லா அடைச்சு போட்டுருச்சு அதனால எங்கேயும் போக முடியாத ஒரு சந்துல முட்டு சந்து மாதிரி இருக்கிற இடத்துல அவனுக்கு வகையா சிக்கி இருக்கிறானுங்க இப்ப போய் அவன் என்ன செய்யணும் நம்ம வீம்புங்கிற கொம்பை வச்சு என்ன செய்வோம் முட்டணும் முட்டணும்னு சொல்லி விரட்டிக்கிட்டு வர்றான் ஹல்லேலூயா பார்வோன் என்ன செய்யறான் விரட்டிக்கிட்டு வர்றான் விரட்டிட்டு வர்ற பார்வோனுடைய வீம்பு ரொம்ப பரிச்சயம் யாருக்கு
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்வோனுடைய வீம்புனால ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்ட ஆட்கள் யாரு? இஸ்ரவேல் மக்கள். இஸ்ரவேல் ஜனம் ரொம்ப வீம்பு பிடிச்சவன். உலகத்திலே ஒன்னாம் நம்பர் வீம்பு யாரு தான்? பார்வோன் தான். பார்வோன் தான். ஹல்லேலூயா. அவனுடைய வீம்பு என்னன்னா, எப்பொழுதும் நீ எனக்கு அடிமையாவே என்ன செய்யணும்? இருக்கணும், இருக்கணும். ஹல்லேலூயா. பிசாசனுடைய நோக்கம் என்ன? ஏன் இவ்வளவு வீம்பு பிடிச்சு நமக்கு வம்பு கிழக்குறான் அப்படின்னா, நீ எப்பொழுது எனக்கு யாரா இருக்கணும்? அடிமையாக, அடிமையா இருக்கணும். எப்போ நீ என் காலுக்கு கீழே இருக்கணும். எஸ். ஹல்லேலூயா. தலையெல்லாம் என்ன செய்யக்கூடாது? உயர்த்த கூடாது. இந்த வாலாற்ற வேலையில இங்க என்ன செய்யாது? வச்சுக்கூடாது. வச்சுக்கிறாதுன்ற மாதிரி அவனு அவன் வந்து ஜனங்களை அடிமைப்படுத்தி வைக்கணும், ஒட்டிக்கி வைக்கணும், அடக்கி வைக்கணும் அப்படிங்கிற அந்த வீம்பு பிடிச்சவன். ஹல்லேலூயா. அந்த வீம்புங்கிற கொம்பை வச்சுக்கிட்டு இஸ்ரவேல் ஜனத்தை முட்டி முட்டி சேதப்படுத்தினவன். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் அற்புதமா என்ன பண்ணிட்டாரு? அற்புத அடையாளங்களோட இடைப்பட்டவன்னு அந்த வீம்பு பிடிச்சவன் என்ன பண்ணிட்டான்? என்னை விட்டுருங்க சாமி, நானே வழி அனுப்பி என்ன செஞ்சிடறேன், வச்சிடறேன்னு அவனே வழி அனுப்பி வச்சுட்டு இப்ப மனாந்திரம் அடைச்சு போட்டுன்னு சொல்லிட்டு அந்த வீம்பு திரும்பவும் இந்த வீம்பு பிடிச்சவொன்னே சும்மா இருந்தாலும் அவன் வீம்பு சும்மா இருக்க கூடாது. சொல்லுங்க, வீம்பு பிடிச்சவன் சும்மா இருந்தாலும், பிடிச்சவன் சும்மா இருந்தாலும் அந்த வீம்பு அவனை சும்மா இருக்க விடாது. இந்த கொம்பு இருக்கிற மாடு சும்மாவே இருக்காது, அது முட்டி முட்டை முட்டை தான் வரும். கொம்பு இல்லாத மாடு பாருங்க, அது வாட்டில் அமைதியா இருக்கும். ஏன்னா கொம்பு இல்லை, அதனால என்ன செய்ய முடியாது? முட்டை முடியாது, முட்டை முடியாது. அதனால இந்த இந்த பார்வனுக்கு வீம்புன்ற அந்த கொம்பு இருந்ததுனால அவன் வேலையை எப்ப பார்த்தாலும் என்ன செய்யறதான்? முட்டி முட்டி சாய்க்கிற வேலை தான். ஹல்லேலூயா. அதுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு மத்தவனு அழகா என்ன பண்ணி விட்டானுங்க, கொம்பு சீ, கொம்பு சீ விட்டானுங்க. ஹல்லேலூயா. சும்மாவே வீம்பு பிடிச்ச கொம்பு வச்சுக்கிட்டு ஒண்ணும் செய்ய முடியலன்னு நினைக்கிறேன். இப்ப நாலு பேர் சேர்ந்து என்ன செய்யற? அந்த கொம்பை சீவுகிறான். வீம்புங்கிற கொம்பை சீவுகிறார். விடலாமா? நமக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தவனுங்களை இவ்வளவு ஈஸியா என்ன செய்யறதா? விட்டுறதா? அப்படி அவங்க போனா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? நம்ம மறுவாதி என்ன ஆகுறது? நமக்குன்னு ஒரு பெரிய, நம்ம ஒரு வல்லரசு, இந்த வல்லரசு ஒரு அடிமைகளிடத்துல அடிபணிங்களாமா? ஹல்லேலூயா. நீங்க இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபதி. மனுஷனுக்கு இருக்குது சாம்ராஜ்யம், ஆனா நம்மளோட இருக்குது பரலோக ராஜ்யம். சாம்ராஜ்யம் பெருசா, என்னோட இருக்கிற பரலோக ராஜ்யம் பெருசானா, ராஜ்யத்தின் பிரஜை. அப்ப ஒரு பக்கம் வீம்புக்காரன் யாத்திராமன் பதினாலுல தானே வர்றான், பதினாலுல வீம்புக்காரன் கொம்பு, வீம்புங்கிற கொம்பு எடுத்துட்டு பார்வோன் நினைச்சேன் எப்படி ஆகலும், முட்டி தள்ள வர்றான், படையோடு வர்றான். பார்த்து என்ன செய்யறாங்க? விரட்டிட்டு வர்ற மாடு, கொம்ப எடுத்துட்டு விரட்டிட்டு வர்ற மாடை கண்டு எல்லாரும் மிரண்டு நிக்கிற மாதிரி இவங்களை என்ன செய்யறாங்க? மிரண்டு பயந்து நிக்கிறாங்க. பதினாலு ஒன்பது வாசிக்கலாம். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவருடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். என்ன பண்ணிட்டாங்க? கொம்ப கண்டு, வீம்புங்கிற கொம்ப கண்டு மிகவும் பயந்துட்டாங்க, மிரண்டாங்க, மிகவும் பயந்துட்டாங்க. ஹல்லேலூயா. இப்ப ஒரு பக்கம் நம்மள மிரட்டக்கூடிய வீம்பு துரத்துது. என்னது வீம்பு? மிரட்டக்கூடிய வீம்பு துரத்துகிறது. இன்னொரு பக்கம் நம்மளை சிநேகிக்கிற கர்த்தருடைய அன்பு நம்மளை தாங்குது. ஆமென். ஹல்லேலூயா. சத்ருவோட வீம்பு பெருசா, நம்ம மேல கத்தர் வச்சிருக்கிற அன்பு பெருசா, சந்தேகமே இல்லை. நம்ம மேல கத்தர் வச்சிருக்கிற அன்பு தான் பெரியது. இதுக்கு ஒரு விவாதமே தேவையில்லை. எஸ். நமக்கு தெரியுது, இப்ப அவனுக்கு தெரியலங்கிறதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை எதுக்கு வந்துச்சு? அவனுக்கு இதை தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக வந்துச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப கத்தர் சொல்றாரு, உன்னை மிரட்டுகிற வீம்புக்காரனுடைய கொம்பை கண்டு பயப்படாத. திரும்பவும் சொல்றேன், உன்னை முட்டி தள்ளணுங்கிற நோக்கத்தோட
உன்னை விரட்டி கொண்டு வருகிற வீம்புக்காரனுடைய கொம்பை கண்டு என்ன செய்யாத, பயப்படாத. உன்னை சிநேகிக்கிற கர்த்தர், உன்னை நேசிக்கிற கர்த்தர், உன் மேல வச்சிருக்கிற அன்பை மாத்திரம் நீ நம்புன்ற ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், இந்த இடத்துல அவங்களை கரை சேர்த்தது இஸ்ரவேல் ஜனம் தேவன் மேல வச்ச அன்பா, அல்லது தேவன் இஸ்ரவேல் ஜனம் மேல வச்ச அன்பா? தேவன் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் அந்த ஜனத்தின் மேல வச்ச அன்புதான் கரை சேர்த்துச்சு. இவன் நம்புறாள்னா பின்னாடி ஒரு வார்த்தையை பேசிருக்க மாட்டான். 10வது வசனத்துல பாருங்க, மிகவும் பயந்த அவங்க அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அடுத்த வசனம் தான் என்ன சொல்லுது, அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி. அதான் முக்கியம், அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி. ஒரு பக்கம் ஜெபம் பண்ணி முடிச்ச பின்னாடி அந்த ஜெபத்துக்கு நேர் விரோதமான ஒரு காரியத்தை பண்றாங்க. அன்றியும் மோசையை நோக்கி அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள் என்று சொன்னோம் அல்லவா? எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே, எகிப்திலே கல்லறை குழிகள் இல்லை என்றா இங்க கொண்டு வந்தி எழுப்புதல் அடைஞ்சு பேசான்னு பார்த்தா இழுக்கிறான் ஒவ்வொருத்தனும். அப்ப இங்க பாக்குறப்ப இவங்க ஆண்டர் மேல இவங்க ஆண்டர் லவ் பண்ற ஆளுக்கு மாதிரியா பேசுறாங்க? இல்லை. அப்ப இந்த இடத்துல அற்புதம் எதனால நடந்துச்சு? இவங்க ஆண்டவரை நேசிச்சதுனால அற்புதம் நடக்கல, தேவன் இவர்களை நேசித்ததால் நடந்த அற்புதம். தேவன் இவங்க மேல வச்ச பிரியத்தினால சத்ரு இவங்களை மேற்கொள்ள முடியல. நம்ம கலக்கத்துல என்ன மாதிரி பேசிடுறோம், பயத்துல என்ன மாதிரி உளறி கொட்டிடுறோம், ஆனாலும் நாம் அவர் மேலே வச்ச நேசம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நம்ம மேலே அவர் வச்சிருக்கிற நேசம்தான் நம்மளை கரை சேர்க்குது. அந்த நேசம்தான் நம்மளை என்ன செய்யுது, தாங்குது. என்ன செய்யுது, தாங்குது. நம்மளை மிரட்டுகிற வீம்புங்கிற கொம்பு ஒரு பக்கம், நாம் நம்புகிற அவருடைய அன்பு இன்னொரு பக்கம். நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பை நான் நம்பல ஆண்டவர், ஆனா என் மேல நீங்க வச்சிருக்கிற பிரியம் பெருசுங்கிறத நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர். நம்ம எல்லாம் மனுஷங்க, ஒரு கஷ்டம் வந்தோடனே தடுமாறிடுவோம். மாம்சம் உலர்ந்துரும், மாம்சத்தினுடைய இயல்பே உலர்ந்துடுறது. இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது எல்லாமே உதிர்ந்துரும். மாம்சம் எப்பவுமே பலவீனமானது. அதனால நாம் அவர் மேல வச்சிருக்கிற அன்பை நம்மளால என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. நம்ம ஆவியிலிருந்து வர்றதா நமக்கு நிஜமா இருக்கு. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்ன செய்கிறாரோ அந்த நேரம் மட்டும்தான் நிஜம். எஸ், ஆவிக்குள்ளாகி நாம பேசுறது மட்டும்தான் நிஜம். எஸ், ஆவிக்குள்ளாகி ஆவிக்குள்ளாகிற பொழுது எனக்குள்ள உண்டாகிற தைரியம் தான் நிஜம். ஆவிக்குள்ளாகிற நேரத்துல நான் பேசுற பேச்சு தான் சத்தியம். மனக்கலக்கத்துல வேதனை இல்ல இல்ல எலிய 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 தீர்க்க தரிசி பேசினது மாதிரி பேசினார் பாருங்க, அதெல்லாம் கர்மையில பேசினதா நிஜம். ஆமென். சூரச்செடியில படுத்து பேசினது நிஜமே அல்ல, அல்ல. ஹல்லேலூயா. சோ நாம அவர் மேல வச்ச அன்பு இல்ல, நம்ம மேல அவர் வச்ச இரக்கம் பெருசு, கிருப பெருசு, தயவு பெருசு, அன்பு பெருசுங்கிறதுனால நம்மளை மிரட்டணுங்கிற நோக்கத்தோட விரட்டி கொண்டு வருகிற அந்த துன்மார்க்கனுடைய வீம்பு என்கிற கொம்பை கண்டு நாம் பயப்படாது இருப்போமா? ஆர்வன் கொம்ப வச்சுக்கிட்டு, வீம்புங்கிற கொம்ப வச்சுக்கிட்டு இஸ்ரேல் ஜனத்தை முட்டி தள்ளணுங்கிற எண்ணத்தோட வந்தது உண்மைதானே? உண்மைதான், உண்மைதான். இப்ப நடக்கிறத பொய்யின்னு சொல்லல, உண்மைதான். இப்ப நடக்கிறத மறுக்கவும் நான் இல்ல, உண்மைதான்.
முட்டி தள்ளணுங்கிற நோக்கத்தோட கிட்டி வந்தது உண்மைதான். உண்மைதான். அப்ப அவனுக்கு என்ன பலம்? வீம்புக்காரனுக்கு மாட்டுக்கு எது பலம்? கொம்பு. கொம்பு தான் பலம். ஹல்லேலூயா. அப்ப வீம்புக்காரன் அந்த வீம்புங்கிற துன்மா இருக்கேன், தனக்கு இருக்கிற வீம்புங்கிற அந்த கொம்பை வச்சுக்கிட்டு, அந்த பலத்தை வச்சுட்டு என்ன செய்யறான்? அப்ப கொம்பை எடுத்துக்கிட்டு முட்டை வர்றவன் எல்லாமே எதை சார்ந்து இருக்கிறான்? தன்னுடைய பலத்தை. அதான் படையோட வர்றார். பார்வோன் ரதங்களோட வர்றார், குதிரைகளோட வருகிறார். கொம்பு, கொம்பு. ஹல்லேலூயா. அப்ப பார்வோனுக்கு வீம்புங்கிற கொம்பு தான் என்னது? பலம். பலம். அப்ப வர்றது என்ன வர்றான்? பலத்தோட வருகிறான். இந்த பக்கம் இந்த ஜனத்துக்கு என்ன இருந்துச்சு? சண்டை போட தெரியுமா? தெரியாது. மிலிட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? சேர மிதிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. அப்படி செங்கலையும் கல்லருக்கு சொன்னா அறுப்பாங்க, மண்ணை வெட்ட சொன்னா வெட்டுவாங்க, மண்ணை குலைக்க சொன்னா என்ன செய்வாங்க? குலைப்பார்கள். குலைப்பார்கள். சகதியை மிதிக்க சொன்னா என்ன செய்வாங்க? மிதிப்பாங்க. செங்கலை அச்சில வார்த்து வார்த்து தான் பழக்கம். பழக்கம். வார் பழக்கமே இல்லை. மண்ணை வார்த்து பழக்கமே இல்லையா? வார் என்னன்னா பழக்கம் இல்லை. அவன் மிலிட்டரி ட்ரைனிங்கோட பலத்தோடு வருகிறான், படையோடு வருகிறான், ரதங்களோடு வருகிறான். கொம்ப பார்த்தாலே இங்க எல்லாருக்கும் தெம்பே போச்சு. வந்துருச்சுரா, திரும்பவும் வம்பு வருகிறா. இத்தனை வருஷமா நாம சந்திச்ச அதே வம்பு, அதே கொம்போட இன்னும் மூர்க்கமா என்ன செய்கிறது? வருகிறது. வருகிறது. ஹல்லேலூயா. அப்ப அவன் வர்றது பலத்தோட வர்றான். வீம்புக்காரனுக்கு அவனுடைய கொம்பு தான் பலம். பலம். ஆனா இவங்களுக்கு பலம் இல்லை. இவங்களை சுற்றி இருந்தது எல்லாமே தேவனுடைய சமூகம். ஆமென். ஆமென். இந்த காந்தத்தை சுத்தி இருக்கிறது பலமா புலமா? புலம். புலம். ஹல்லேலூயா. அப்ப ஒரு தேவ மனுஷனை சுத்தி இருக்கிறது அவனுடைய பலமா, அல்லது அவனை சூழ்ந்திருக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் என்கிற புலமா? அவனை சுற்றி இருக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் என்கிற புலம். பார்வோனுக்கு அவன் பலம்தான் பெருசா தெரிஞ்சிச்சே ஒழிய அந்த மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம்ங்கிற புலம் தெரியல. ஹல்லேலூயா. இப்ப ஒரு புலம் சூழ்ந்திருக்கிற ஒரு காந்தம் கம்ப்ளீட்டா அதை சுத்தி ஒரு புலம் சூழ்ந்திருக்கிறப்ப வரக்கூடாத திசையிலிருந்து சரியா அதை முட்டி மோதணும்னு சொல்லி கிட்ட வந்தா அது என்ன செஞ்சிடும்? ஆட்டோமேட்டிக்கா புலம் டிவியேட் பண்ணி விட்டுரும். எஸ். ஹல்லேலூயா. சுத்தி சுத்தி என்ன செய்யும்? ரெசிஸ்ட். நீங்க என்னதான் உங்க முழு பலத்தை வச்சு என்னதான் பிரஸ் பண்ணாலும் நம்முடைய பலம் காந்தத்தை சுற்றி இருக்கிற புலத்துக்கு முன்பாக ஒண்ணு இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. முற்றா வாடாங்க. வீம்புங்கிற கொம்பை வச்சுக்கிட்டு முற்றா. முற்றா என்ன? முற்றா என்ன? நின்னம்னா கிட்டதான் வருவா. புலம் இருக்கிற ஏரியாக்கு வந்தாலே பிசுக்குன்னு திரும்பிடும். நம்ம லோக்கல் பாஷையில சொல்ல போன சொல்லுங்க, விசுக்குன்னு திரும்பிடும். விசுக்குன்னு திரும்பி வந்த வேகத்தை விட அவன் வந்து நம்மளோட மோதலான்னு வந்தா நம்மளோட மோதுறதுக்கு முன்னாடியே நம்மள சூழ்ந்து இருக்கிற புலம் அவனை அடிக்குது. எஸ். நம்முடைய பலத்தை வச்சு பலத்தோட மோத முடியாது. நம்ம சூழ்ந்திருக்கிற புலத்தை வச்சு எந்த பலத்தோடையும் மோதலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த விவரம் இல்லாத ஜனத்துக்கு அது தெரியல. நம்ம பாட்டுல அடிமை போல சாதாரண ஆளா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றா, நீ சாதாரண ஆள் இல்லடா. அவனுக்கு இருக்கிற பலத்தை நீ பெரிய பெரிய விஷயமா பாக்குற. ஆனா உனக்கு ஒரு பாடத்தை நான் கற்றுக் கொடுக்க விரும்புறேன். உன்னை சூழ்ந்து இருக்கிற என்னுடைய பிரசன்னம் என்கிற புலம் அவனுடைய பலத்தை விட பெருசு மகனே. எஸ். ஹல்லேலூயா. கிட்ட வரலாம். மரணத்துக்கும் உனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்குன்ற அளவுக்கு வீம்பு பேசுறவன் தன்னுடைய கொம்பை தூக்கிட்டு கிட்ட வந்து உன்னை முட்டலான்னு வர்றான். ஆனா மரணத்துக்கும் உனக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு அடி தூரத்துல முழுவதுமா வியாபிச்சிருக்கிறது உன்னுடைய பலம் அல்ல, என்னுடைய புலம். ஆமென்.
மரணத்துக்கும் உனக்கும் இடையில இருக்க அந்த ஒரு அடி இருக்கு பாரு, அந்த ஒரு அடி முழுவதும் திக்கா மூடி இருக்கிறது. என்னுடைய புலம் உன்னை காக்குற, என்னுடைய புலம் உன்னை காக்குற, என்னுடைய சமூகம் உன்னை காக்குற, என்னுடைய பிரசன்னம் பிரசன்னம் எவ்வளவு பெரிய பலத்தோட வந்தாலும் சரி அந்த ஒரு அடிக்கு மேல உள்ள வர முடியாது. எஸ் அதுக்கு அதுக்கு அங்கிட்டு தான் பார்வனுடைய பலம் பெருசா, இஸ்ரவேல் ஜனத்தை சூழ்ந்திருந்த கர்த்தருடைய சமூகம் என்கிற புலம் பெருசா. கர்த்தருடைய சமூகம் என்கிற புலம் பெரியது. மோசே பலத்தை சார்ந்திருந்தப்ப ஒண்ணும் செய்ய முடியல, ஆனா கர்த்தர் அவங்களை சூழ்ந்திருந்த அந்த கர்த்தருடைய புலத்தை சார்ந்து கொண்ட பொழுது மோசேய ஒருத்தர் ஒண்ணு செய்ய முடியலையே, முடியல. இந்த புலத்தை முன்னாடி பலத்தை சார்ந்திருந்த மோசே இப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் என்கிற புலத்தை சார்ந்து கொண்டபடியினால அவர் சொன்னாரு, உங்க சமூகம் இல்லைன்னா நகர மாட்டேன் சாமி. எஸ் ஹல்லேலூயா. உங்க புலம் இல்லாம எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, முடியாதப்பா. கை செஞ்சு கையெடுத்து கும்புறேன், என்னைய மட்டும் நீங்க நகராம என்ன சொல்லிடாதீங்க, போன்னு சொல்லிடாதீங்க. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாமற் போனா எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். அப்ப இந்த கால நேரத்துல நமக்கு ஒரு தைரியத்தை திடனை கொடுக்கிறாரு, உனக்கு பலம் இல்லைன்னு சொல்லாத, உன் பலத்தை சார்ந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை உன்னால வாழ முடியாது. உன்னை சூழ்ந்திருக்கிற என்னுடைய சமூகம் என்கிற அந்த புலத்தை சார்ந்திருப்பதாலதான் நீ விசேஷமானவன். அதுவும் இரும்புதான், இதுவும் இரும்புதான், அவனும் மனுஷன்தான், இவனும் மனுஷன்தான். இரும்பிலிருந்து இரும்பை எது வித்தியாசப்படுத்துது? காந்த புலம், புலம். ஹல்லேலூயா. அதே போல மனுஷன்லிருந்து மனுஷனை எது வித்தியாசப்படுத்துது? அவருடைய பிரசன்னம் என்று அவனை சூழ்ந்திருக்கிற கர்த்தருடைய பிரசன்னம். எழுபத்தஞ்சு ஆறு ஏழு வாசிங்க. என்ன வாசிச்சோம் அதில்? சங்கீதம் 75:6-7. உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், எருமாப்பு உள்ள கழுத்து உடையவர்களாய் பேசாதிருங்கள். வீம்பு பிடிச்சோனே கொம்ப என்ன செய்யாத, உயரமா உயர்த்தாத. என்ன பிடிச்சவ? என்ன அவன் யாரும் என்ன செய்ய மாட்டான், பார்க்கவும் மாட்டான், கண்டுக்கவும் மாட்டான். ஹல்லேலூயா. அதான் இருமாப்பு. ஹல்லேலூயா. அப்படி நடுநாயகமா உட்கார்ந்துருப்பான் பாருங்க, சிரிக்க கூட மாட்டான் அவனையும் பார்த்தா. அந்த கழுத்து சைட்ல என்ன செய்ய, திரும்ப திரும்ப எல்லார் கழுத்தும் அவனை நோக்கி தான் என்ன செய்யணும், பார்க்கணும். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து என்ன வராது? ஜெயம் வராது. ஹல்லேலூயா. இப்ப பார்வோனுடைய சேனையை கண்டு ஜன எல்லாரும் கிழக்கு மேற்கு இங்கிட்டு முன்னாடி பார்த்தா என்ன வருது? செங்கடல் இருக்கு, அப்படித்தானயா? எஸ் ஆண்டவர் என்ன வெளுத்து வரும் ஜாமத்தில்? கிழக்கு வெளுத்து வரும். அப்படித்தான வசனம், அப்படித்தானே இருக்கு? எஸ் கிழக்கு வெளுத்து வரும், வெளுத்து வரும் ஜாமத்தில். ஹல்லேலூயா. அப்ப இந்த பக்கம் பார்த்தா செங்கடல், இந்த பக்கம் பார்த்தா பார்வோன் பட, பார்வோன் பட. கிழக்கு மேற்கு செங்கடலை பார்த்தா என்ன வருது? பயம் வருது. பின்னாடி பார்த்தா அந்த பக்கம் கொம்பு. ஹல்லேலூயா. வீம்புக்காரனுடைய கொம்பு, அதை பார்த்தா என்ன வருது? பயம், பயம் வருது. கிழக்கை மேற்கலையும் பார்த்தா ஜெயம் வரல, என்னதான் வருது? பயம்தான், பயம்தான் வருது. சுத்தி முத்தியும் பார்த்தா ஜெயம் வர்ற மாதிரி எதுவுமே இல்ல, என்னதான் வருது? பயம், பயமுறுத்துது. ஆண்டவரே எந்த பக்கம் பார்த்தாலும் என்னவா இருக்கு? ஒரே பயம், பயமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றாரு,
உனக்கு என்னிடத்திலிருந்து நான் உன்னை சிநேகிக்கிறதுனால நான் உன்னை நேசிக்கிறதுனால என்னிடத்திலிருந்து உனக்கு என்ன வரும் ஜெயம் ஜெயம் வரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பத்தாவது வசனம் பாருங்க கர்த்தரிடத்திலிருந்து ஜெயம் வந்தப்ப என்ன நடக்குது 75:10 துன்மார்க்கனுடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன் துன்மார்க்கனுடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன் அவன் நினைச்சான் முட்டணும்னு ஆனா கர்த்தர் சொல்றாரு வெட்டணும்னு நினைக்க நீ எதை கொண்டு முட்டணும்னு நினைக்கிறியோ அதை நான் என்ன பண்ணி போடுவேன் வெட்டி போடுவேன் வெட்டி போடுவேன் ஹல்லேலூயா தீர்க்க தரிசனமா சொல்றாரு அது முட்டோன்னு நினைச்சுதான் பயப்படுறீங்க கர்த்தர் சொல்றார் உன்னோட ஒட்டவும் முடியாது கிட்டவும் கிட்டவும் முடியாது உன்னோட ஒட்டவோ கிட்டவோ முடியாம நான் என்ன பண்ணுவேன் வெட்டி போடுவேன் உனக்கும் அவனுக்கும் இடையில தொலைதூரத்துல வச்சு வெட்ட மாட்டேன் ஒரடி தூரத்துல வச்சு வெட்டுவேன் இந்த அடுத்து உன் மேலதான் கை வைப்பேன்னு இப்படி வர்றான் பாரு அந்த இடத்துல வச்சு வெட்டி போடுவார் அங்கதான் என் புலம் வேலை செய்யும் ஆமென் தூரத்துல இருக்கிறப்ப ஐயோ ஒண்ணு இல்லையே ஒண்ணு இல்லையேன்னு பார்த்தா காந்தம் காந்தமா தான் இருக்கும் அங்க வச்சுட்டு இங்க வச்சுட்டு என்னடா ஒண்ணும் செய்ய மாட்டேன்னுது என்னடா ஒண்ணும் செய்ய மாட்டேன்னுது என்னடா ஒண்ணும் செய்ய மாட்டேன்னுது ஒண்ணும் செய்யாது கிட்ட வந்து பாரு எஸ் ஹல்லேலூயா கிட்டவா இன்னும் கிட்டவா எஸ் முற்ற மாதிரி கிட்டவா கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன் வெட்டி போடுவேன் நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் இதுவரை கொம்பே இல்லைன்னு நினைச்சாலுக்கு இப்ப திடீர்னு கொம்பு வந்துருச்சு கொம்பு இருக்குன்னு நினைச்சாலுக்கு கொம்பையே காணோம் கொம்பு போயிருச்சு என்ன வந்துருச்சு அப்படி செங்கடலை கடந்த உடனே ஒவ்வொருத்தருடைய நடைய ராஜ நட ஒவ்வொருத்தருடைய பேச்சலையும் பார்த்தா அப்படி ஒரு மிடுக்கு அப்படி ஒரு தோரணை எங்கிட்ட இருந்துரா இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னா நீதிமானுடைய கொம்புகளோ என்ன செய்ய உயர்த்தப்படும் உயர்த்தப்படும் எதையும் பிடிச்சிட்டு தொங்காதீங்க தொங்க வேண்டிய அவசியமே நமக்கு இல்லவே இல்லை நம்ம மேல ஒரு வச்சிருக்கிற அன்பு பெருசு அந்த அன்பு நம்மள என்ன செய்ய போகுது சொல்லுங்க தாங்க போகுது தாங்க போகிறது ஹல்லேலூயா இத கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் அன்னைக்கு அந்த ஜனத்துக்கு அப்படி ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை அவர் கரத்துல எல்லாரும் விழணுங்கிறதுக்காக தான் முன்னும் பின்னும் அப்படி ஒரு சொல்லுங்க நெருக்கம் நெருக்கம் முன்ன பின்ன நம்மளால போக முடியாத நெருக்கம் எதுனால அப்படின்னா பொறுப்புள்ள அவருடைய களத்துல நீங்களும் நானும் விழணுங்கிறதுக்காக சொல்லுங்கண்ணா நான் என்ன அழ வைக்கணுங்கிறதுக்காக இல்ல என்ன அழ வைக்கணும் என்பதற்காக அவருடைய கரத்துல என்னை விழ வைக்கணுங்கிறதுக்காக அவருடைய கரத்துல என்னை விழ வைப்பதற்காக திரும்பவும் தேவன் சொல்றார் அழாத வீம்புக்காரனுடைய கொம்பை கண்டு என்ன செய்யாத அழாத இது நீ அழுகிற நேரம் அல்ல என்னுடைய கரத்துல உன்னை நேசிக்கிற உன்னை சிநேகிக்கிற என்னுடைய கரத்துல நீ விழுகிற நேரம் சந்தோஷமா இருக்கீங்களா இன்னும் பேசணும் போல இருக்கு பேசணும் போல இல்லை இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு விட்டா போயிட்டே இருக்கு நீங்க வேலைக்கு போகணும் நாளைக்கு வாக்குத்த ஆராதனை வாங்க வாக்குத்த ஆராதனை ரெண்டு பார்ட் வருது செப்டம்பர் 30 அக்டோபர் 1 செப்டம்பர் 30 ஒரு ட்ரீட் அக்டோபர் 1 இன்னொரு ட்ரீட் ஹல்லேலூயா டபுள் ட்ரீட் டபுள் ட்ரீட் வேறு துணையே இல்ல நீர் விலகவில்லை உம் கரமோ கைவிடவே இல்லை
வேறு துணையே இல்லை, நீர் விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே இல்லை. இது நல்லா இருக்கு, இதை பாடுங்க. ஒரு குலைத்த பாத்திரம் தானே, பதிலிடித்த பட்டணம் நானே, ஒரு குலை பாத்திரம் நானே, பதிலிடித்த பட்டணம் நானே, என் இதயம் முழுதும் பல காயம்தானே, என் இதயம் முழுவதும் பல காயம்தானே, ஆற்றி தேற்றி நீரே ஒரு மாற்றி நீரே, ஆற்றி தேற்றி நீரே ஒரு மாற்றி நீரே, என் தகப்பனே இயேசுவே, மேல நீங்க வச்ச அன்பு பெருசுப்பா. என் தகப்பனே நான் உன்னை சிநேகிக்கிற, நான் உங்களை சிநேகிக்கிறதுனால இல்ல ஆண்டவரே. என் இயேசுவே வேறு வேறு துணையே இல்லை, நீங்க விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே இல்லை, வேறு துணையே இல்லை, நீங்க விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே இல்லை, வேறு துணையே இல்லை, நீர் விலகவில்லை, உங்க கரம் எங்களை கைவிட, உங்க கரமோ இதுவரை கைவிடவே வேறு துணையே இல்லை, நீங்க விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே. எதுக்கெடுத்தாலும் நீ என்னதான் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட எந்த மனுஷன் நம்மளோட பழகினாலும் அது ஒரு அடிமைத்தன ஆவி. பார்வனோட ஆவி அது, ஒரு அடிமையாக இருந்து என்ன தொங்கிக்கிட்டு தான் நீங்கள் வாழணும். என்ன தான் பிடிச்சி தொங்கணும், காலையிலேருந்து இரவு வர ஒவ்வொரு நாளும் என்ன 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 பிடிச்சி தொங்கிக்கிட்டு தான் நீங்கள் வாழணும். நான் எதை தர்றேனோ அதை வச்சு தான் நீ என்ன செய்யணும், வாழணும். வாழணும் இல்லை, பிழைக்கணும். ஆண்டவர் இந்த கால நேரத்தில் மனுஷங்க நாங்கள் அவங்கள பிடிச்சி தொங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நாங்கள் அவங்கள பிடிச்சி தொங்குறப்ப நாங்கள் வாழ தேவையான காரியத்தில் நாங்கள் பிழைக்கிறதுக்கு எதையாவது ஒரு சின்னதை செய்கிறாங்க, முடியலன்னா உதறிடுறாங்க, ஏன்னா கை பொறுக்குதுன்றாங்க. ஆனால் எங்களை தாங்குறவங்களுடைய கரம் நீதியின் வலக்கரம், பொறுப்புள்ள கரம். எங்களை தாங்கிறது உமக்கு சுகம்னு சொல்றீங்களே, அதுக்காக நன்றி அப்பா. நீ என் மேல வச்ச அன்புனால இல்லை, நான் உன் மேல வச்ச அன்பு பெருசுங்கிறதுனால இந்த நெருக்கத்திலிருந்து உன்னை விடுவிக்க நான் போதுமானவரா இருக்கிறேன்னு சொல்றீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். உன் பலம் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிற சூழ்ந்து இருக்கிற என்னுடைய புலம், அதனால நீ விசேஷமானவன்னு எங்களிடத்துல நீங்க சொல்றீங்களே ஸ்தோத்திரம். வீம்புக்காரனுடைய கொம்ப ஆண்டவரே கிட்ட வர வச்சு நீங்க ஒட்ட வெட்டுவேன்னு சொல்றீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஒரு அடி தூரத்துல அந்த காந்த புலம் போல உங்களுடைய சமூகம் சூழ்ந்து இருக்கிற அந்த இடத்துல வச்சு நீங்க வெட்டுறீங்க. அது மட்டும் இல்ல, உங்களால நேசிக்கப்படுகிற நீதிமான்களா இருக்கிற எங்களுக்கு உங்களுடைய கொம்ப முளைக்க பண்ணுகிறேன். எவ்வளவு அன்புள்ள தெய்வம் ஆண்டவரே.
சுற்றிலும் பார்த்தா பயம். ஆனால் இன்னைக்கு காலையில் சொல்கிறீங்க உனக்கு ஜெயம் என்னிடத்துலேருந்து வரும்னு சொல்கிறீங்களே அதுக்காக ஸ்தோத்திரம். கிழக்கிலும் மேற்கில் இருந்து வனாந்திர திசையிலிருந்தும் உனக்கு ஜெயம் வராது, பயம்தான் வந்திருக்கு. ஆனால் என்னிடத்துலேருந்து உனக்கு ஒரு ஜெயம் வரும்னு சொல்லி ஆண்டவர் எங்களை நீங்கள் பலப்படுத்துறீங்களே அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். யாரையும் போய் தாங்குற நிலை, யாரையும் பிடிச்சி தொங்குற நிலையில் என்னை வைக்காம ஆண்டவர் நீங்க என்னை தாங்கி தாங்கி நடத்துற அந்த அனுபவத்தில் வச்சு என்னை நடத்துறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்நாள் முழுசு இந்த அனுபவம் என்னை விட்டு விலகாது இருக்க கிருபை தாங்க ஆண்டவர். நீங்க இந்த அனுபவத்தை விட்டு விலகிறது இல்லை, நாங்கள் உங்களை விட்டு விலகாது இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த பாதுகாப்பை விட்டு நாங்கள் விலகிடக்கூடாது, இந்த பாதுகாப்பை விட்டு நாங்கள் தூரம் போயிடக்கூடாது. இந்த புலத்துக்குள்ளேயே நாங்கள் வாழ, இந்த புலத்துக்குள்ளேயே நாங்கள் நகர, இந்த புலம் தருகிற பலத்தில் நாங்கள் முன்னேற செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இன்னைக்கு ஒரு செயலை நான் செய்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய பலம் இல்லை, என்னை சூழ்ந்திருக்கிற அவருடைய புலம் இந்த செயலை நான் செய்யும்படி என்னை பலப்படுத்தியதுன்னு நாங்கள் சொல்லக்கூடிய சாட்சி எங்கள் வாழ்நாள் முழுசும் காணப்பட எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. கால நேரத்தில் எங்களோட பேசி எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே சகாயம் செய்த உம்முடைய இந்த புலத்துக்காக நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். உங்களுடைய கரத்தில் மீண்டுமாய் நாங்கள் விழுகிறோம். நாங்கள் அழ போகிறதில்ல ஆண்டு சொல்ல, நீ அழாதன்ற உன் கண்ணீரை தொடச்சிக்க போ, அழாத அழாத. உன் பிரச்சனை ஒன்று அழ வச்சுச்சு, ஆனால் இதன் மத்தியில் என் மேலே விசுவாசம் வச்சு என் கரத்தில் நீ விழுகிற பொழுது என் கரம் உன்னை தாங்குறத, தாங்கி தாங்கி நடத்துறத, உன்னை தூக்கி நிறுத்துறத நீ பாப்பான்றார் ஆண்டவர். பிரச்சனை இருக்குன்றது உண்மைதான் ஆண்டவரே, அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடம் இல்லை. நெருக்க இருக்கிறது உண்மைதான், மறுக்க முடியாது. ஆனால் கடைசி நேரத்தில் எனக்கு நீங்கள் செய்ய போகிற அந்த அற்புதத்தை கண்டு என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகுது ஆண்டவர். என்னை பார்க்குற எல்லாரும் எனக்கு செய்ய போகிற நீங்கள் அற்புதத்தை கண்டு மலைச்சு நிற்க போகிறாங்க. காரணம், நான் என் பலத்தை நம்பி நான் வாழலை, என் பலத்தை நம்பி நான் ஓடலை. என்னை மூடி இருக்கிறவங்க மேகஸ்தம்பம், என்னை நடத்துகிறவங்க அக்னி ஸ்தம்பம், என்னை சூழ்ந்திருக்கிறவங்களுடைய பிரசன்னவங்களுடைய புலம், அதை உடைச்சிட்டு எந்த அந்தகார சக்தியாலும் என்னை சேதப்படுத்த எந்த சக்திக்கும் வல்லமை இல்லை. இதை சொல்லி இதை அறிக்கை செஞ்சு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.